பயங்கரமாக இருக்குது இன்ட்ரடக்ஷன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. முதல்ல சங்க நிர்வாகிகளுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்கவுங்க பத்திரிகையாளராக அவங்களே பிஸியாக இருக்கும்போது சங்கத்து வேலை எடுத்து செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நான் பார்த்துட்டே இருக்கிறதுனால சங்கத்து நிர்வாகிகளுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய டைம் சாப்பிட்றோம், ஃபேமிலி டைமெல்லாம் நிறையா சங்க வேலை எடுத்துரும். அந்த வகையில் ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை பத்திரிக்கையாரங்க தான் வந்து கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு நான் சொல்லலாம். ஒரு போராட்டத்துக்கு போய் கவர் பண்ணுறதாகட்டும், இல்லை டெய்லி காலையிலேருந்து ஆரம்பித்து நைட் வரைக்கும் இன்னைக்கு ஒரு நாலு ப்ரெஸ் மீட் இருக்குன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டே இருப்பாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் சாப்பாடு இருந்தால் கூட அடுத்த ப்ரெஸ் மீட்டுக்கு போகணுன்னு சாப்பிடாமல் போயிடுவாங்க. அப்போ வந்தோடனே கேட்பாங்க, தண்ணி குடிச்சாயா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா தண்ணியே குடிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் தண்ணி குடிக்கணுன்றாங்க. அட்லீஸ்ட் 3 லிட்டராவது குடிக்கலாம் பேசிக்காக, தண்ணி குடிக்கிறதே கிடையாது. அதனால் ஃபஸ்ட் தண்ணி குடிக்கிறதுல ஆரம்பித்ததுலேருந்து பைக்லேயே சுற்றிட்டு இருக்கோம். காரில் சுற்றினாலே எனக்கே பேக் பெயின் நெக் பெயின் இருக்கிறப்ப பைக்கில் எந்நேரமும் சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் எவ்வளோ பிரச்சனைகளோடு என்னால் சொல்ல முடியும், இப்போவே என்னால் சொல்ல முடியும். முக்கியமான காரணம் ஹெல்த்தை இக்னோர் பண்ணுறது தான். ரொம்ப சின்ன வயசில் ஆரம்பிக்கிறோம், ஒரு 20 வயசு 21 வயசில் ஆரம்பிக்கிறப்போ எந்த கஷ்டமே தெரியாது, ஏன்னா பாடி எவ்வளோ அடித்தாலும் தாங்கும். ஆனால் அதுவே 30 நெருங்கும் போது அந்த உடம்பே எவ்வளோ அவ்வளோ அடித்தா தாங்காது, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் ரொம்ப முக்கியமாகுது. இன்றைக்கி நான் பார்க்குற எல்லாருக்கும் பேக் பெயின் இருக்குது, நெக் பெயின் இருக்குது. ஃபிசியோதெரப்பி போயிட்டே இருந்தால் பத்தாது. அப்பா எனக்கு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தது, அப்போ உடைக்கவே இல்லை. ஒரு பெயின் வந்து வீட்டில் ஒரு 2 மாதம் உட்காந்தே ஆகணும்னு நினைக்கும் போது தான் யோகா முக்கியம்னு தெரியுது. யோகா நிச்சயமாக மேஜிக். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், யோகா மாதிரி எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் தான், நம்மளால் நார்மலாக செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணுறதில்ல. கையை தலைக்கு மேலே தூக்குறதே கிடையாது, குனிஞ்சு காலை தொடுறதே கிடையாது. இது மாதிரி பேசிக்கான விஷயங்களே பண்ணுறது இல்லாமல் போகும்போது ஹெல்த் ரொம்ப பாதிக்குது. ஸோ யோகா நிச்சயம் பண்ணுங்கள். அது எவ்வளவோ பழசுன்னு நம்ம நினைக்கலாம், ஸ்லோன்னு நினைக்கலாம், ஆனால் 10 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ணுற யோகாவே பயங்கர சேஞ்ச் கொடுக்கும். தண்ணி அவசியம் குடிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டு நீங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டா தான் வேலையே செய்ய முடியும். எனக்கு ஒரு நாள் எனக்கு மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்குது. சாங் ஷூட்டிங் அப்போ ஒரு 150 பேர் இருக்காங்க, டான்ஸர்ஸ் இருக்காங்க, அப்போ தலைவலி வந்ததுன்னா க்ளோஸ், ஒன்றும் பண்ணவே முடியாது. ஸோ நான் ப்ரிகாஷன் எடுத்துக்கிட்டு கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்டு கரெக்டாக ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கலன்னா அன்றைக்கி என்னால் ப்ரொடியூசருக்கு 10 லட்சரூவா லாஸ் ஆகும். ஸோ இது வந்து நான் ப்ரொடியூசருக்கு உண்டாக்குற லாஸ். ஆனால் நமக்கு அதை விட பெரிய கடமை ஃபேமிலி இருக்குது. நீங்கள் ஒரு வாரம் வேலைக்கு போகாமல் இருந்தீங்கன்னா என்ன பாதிப்பு ஏற்படும் ஃபேமிலிக்குன்னு தெரியும். ஸோ நீங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறது உங்களுக்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஃபேமிலிக்காவது அவசியம் ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் அவருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காஸ் பத்திரிகை நண்பர்கள் வந்து நமக்கு நம்மளால எல்லா இடத்துலையும் போய் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியாது. எல்லா இடத்துக்கும் போய் விஷயங்களை சேகரித்து நல்லது கெட்டதை நம்ம கொண்டு வந்து சேர்க்கறது அவங்க தான். ஸோ நம்மளோட கண்களாக சொசைட்டிக்கு இருக்கிற பத்திரிகையாளர்களுக்காக நீங்கள் முன் வந்து இதை இம்மீடியட்டாக அதுவும் ஃப்ரீயாக ஒரு மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் அது ரெகுலராக பண்ணுங்கம்மா, இல்லாட்டி வரமாட்டாங்க. இன்றைக்கே பாருங்கள், மக்கள் வரமாட்டேங்கிறாங்க. இப்போ நான் வந்துட்டு போனால் நான் ஏன் வர்றேன்னு கேட்டேன்னு எல்லார்ட்டையும் சொல்லிடுங்க. அவசியம் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். உங்களோட ஹெல்த் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. நான் வந்து வேற ஏதோ தலைவலி தலைவலி நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா எனக்கு லிவரில் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ லிவர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லாருமே ஹார்ட்டு டயபெட்டிக்னு கிட்னி பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் லிவர் ரொம்ப மோஸ்ட் கிரிட்டிக்கல். லிவருடைய ஃபங்க்ஷனிங் நார்மலாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து சார் டாக்டர் இப்போ அழகாக சொன்னார், ஹார்ட் டிசீஸ் எல்லாம் முதல்ல 40 வயசு 50 வயசு மேலே வரும், இன்னைக்கு 21 வயசு 25 வயசில் வருது. ஸ்ட்ரோக் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, 25 வயசு பசங்களுக்கு ஸ்ட்ரோக் வருது. அநியாயத்துக்கு ஸ்ட்ரெஸ், எதுக்காக ஸ்ட்ரெஸ்? அடுத்தவனை மிஞ்சனும் அடுத்தவனை தாண்டி போனோம் இல்லை, நம்மளோட பெஸ்ட் நம்ம பண்ணால் போதும். ஸோ தயவு செஞ்சு ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப சீரியஸாக பேசுகிற மாதிரி இருக்குது, ஏன்னா அது சீரியஸான விஷயங்கிறதுனால நான் சீரியஸாக பேசுகிறேன். பட் எனக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் கூப்பிட்டா கண்டிப்பாக வந்து தான் தீரணும். ஏன்னா நான் தான் சொல்லிகிட்டே இருப்பேன், நான் என்ன சின்ன பையன்லேருந்து பார்த்தவங்களாம் இங்கே இருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, நன்றி. தேங்க்யூ டாக்டர், நீங்கள் நிறைய விஷயங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க. உங்களை நல்லா பார்த்துக்குங்க. தேங்க்யூ.